دائما أبدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يرحمني الحمد لله على مراتب يرتقي بأضماني منه مغيث وغيث جل أغياني شاه الحميد وشاه شاه نيراني مولاي صل وسلم عين جل بلداني بدر طريقة عون كل أكواني بحر الحقيقة بدر علم عرفاني شاه الحميد وشاه شاه ميراني مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم واني كفور على من مولد ابدا كذاك نهر الذ مقبر وجودا فشرفت خلق بالمصرين بالمددا شاه الحميد وشاه شاه ميراني مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي سندي صفر اليدين انا ذيل لغير بلا شك فحقدنا اتيت بابك فقل للدين منا منا شاه الحميد وشاه شاه نيراني مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بلغ الولى بكماله اشفى الدجى بجماله أسند جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أرحم الراحمين أخي الله جل شأنه وتعالى منه ولولا أرفرم جولياته அருமநாயகத்தின் மேனி
رحمت للعالمین سید الخلائق کلہم اجمعین مختار القومین والثقلین مصطفی محمد رسول اللہ صلی اللہ تعالی علیہ وآلہ وصحبہ بارک وسلم شرف کرم مجد و عظم نائب الترمذی اورغلی பரிசுத்தமான பாரம்பரியத்தில் உலகில் அவதரித்த குத்புல் வுஜூத் கௌசல் இஸ்லாம் சைதுனா ஷாஹுல் ஹபீப் மீரா சுல்தான் சையீத் அப்துல் காதிர் காதிர் அவுலியா கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ் தோ ஜஹான் الحسنی والحسینی مورد الرومانی قبول ومرکل الرومانی الشافی الاشعری وقادری وشبتانی وچشتی رضی اللہ تعالی عنہ و افاو علی البرکات من مدہر الدائی نائی نائیتا حرور جلی میرا برمان عروس مبارک ریان تنید مکر جماعت الاخر جماعت الثانی இந்த மாதத்தில் அஸ்ஹாபல் பத்ரியீன்களுடைய மௌலீது ஷரீஃபுடைய முபாரக்கான இந்த நன்னாளில் ஸஹாபத்துல் பத்ர் ஆகிய அஸ்ஹாப முஸ்தபா துஃபைல் ரஹ்மத்துல் ஆலமீன் மஹ்பூப் ரப்பல் ஆலமீன் சைதுனா தமீம் அன்சாரி அல் மதனி சஹாதத் பந்தரி رضي الله تعالى عنه نائب الأولين حضرة الأقدس نم عني والغليون أهل بيت رأي ذكر شريف القارة الله جل شانه وتعالى إنك ونر قلتي ذبول نالي برزخرم حشرم أهل بيت رأي அஹ்பாப் ஹலாக நாம் இருப்பதற்கு ரப்புல் ஆலமீனாகிய அர்ஹமுர் ராஹிமீனாகிய மாலிகுல் முல்க் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது தௌஃபீக் என்னும் பேருபகாரத்தை நம்மீது என்றென்றும் நாசிலாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பில்லாஹி சையிதுல் அம்பியா வல் முர்சலீன். அல்ஹம்துலில்லாஹ் நிஜமான் பாதுஷா நாயகத்துடைய ஒப்பற்ற கராமாத்துதல் கமாலாத்துதல் கணக்கில் அடங்காதவை, கணக்கில் அடங்காத அற்புதங்களுடைய அஜாயிபாத்துகளுடைய ஹரிசாக விளை நிலமாக அல்லாஹ் ஜல்லஷான் ஹுவத்தாலாவுடைய எல்லையற்ற குதிரத் என்னும் அவனது மகா சக்தி வெளிப்படக்கூடிய மதுஹராக இழங்கக்கூடியவர்கள் நம்முடைய உயிருக்குள் உறைந்தாலும் நாயகராகிய காதிரவுடைய கஞ்ச செவாயி கஞ்ச பக்ஷு பாதுஷா நாயகம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷான் ஹுவத்தாலா இந்த உலகத்தில் இல்லாமையிலிருந்து இவ்வுலகை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தில் அல்லாஹுவை பற்றிய திக்ரை அல்லாஹுவை பற்றிய ஞாபகத்தை அவனது அடியார்களுக்கு எடுத்துரைப்பதற்காக லட்சோ பலட்ச அம்பியா அல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாத்தை அல்லாஹ் உலகிற்கு நாஜராக்கினார். இந்த நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சமூகத்தை ஒரு கௌமை அவர்களை இத்திபா செய்யக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர் செய்யும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருளியிருக்கிறான். ஆனால் எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் அந்தந்த நபிமார்களை பின்பற்றிய அந்தந்த நபிமார்கள் மீது உண்மையான இஹ்லாஸான ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
விலாயத்தையும் அருள்புரிந்தார். இந்த உலகத்தில் நுபுவத் எப்பொழுது இவ்வகார் ஆகின்றதோ, நுபுவத் எப்பொழுது பிறக்கின்றதோ, நுபுவத் எப்பொழுது வெளிப்படுகின்றதோ, அப்பொழுதிருந்து விலாயத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் மஸ்னவி ஷரீஃபில் குறிப்பிடுவார்கள், சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தால், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியாக இருந்தார். நுபுவத்தும் விலாயத்தும் ஒன்றோடு ஒன்று முழுக்க முழுக்க தாழ்வுகால் தொடர்புடையதாக, நுபுவத் வேறு விலாயத்து வேறு. நுபுவத் என்பது இப்பொழுது கத்தமாகிவிட்டது. காத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நுபுவத் கத்தமாகிவிட்டது. ஆனால் விலாயத்தோ சைதுனா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை வரையிலும் விலாயத்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட வலிமார்களில் விலாயத்தோடு தரஜா உடையவர்களில் ஏற்றத்தாழ்வுகள் அனைகம் உண்டு. ஆனால் இந்த அவுலியாக்கள் விலாயத்துடைய தரஜாவை பெற்ற நாதாக்கள் இவர்களுள் மேலாம்பரமானவர்கள், இவர்களைப் போன்று ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள மகான்களும் உண்டு. உதாரணத்திற்கு நாம் பார்ப்போமேயானால் சஹாபத்து ரழுவானுல்லாஹி அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் சஹாபி என்றாலே அஷ்ரஃபுல் அம்பியாஹி ஒரு முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான தெய்வீய திருமேனியை தமது முகக்கண்ணால் தரிசனம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திருக்கரத்தில் கலிமத் தய்யிபாவை இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபி என்றால் அவருடைய ஜீவிதத்தில் ஒரு முறையாகிலும் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுஹபத்து ஷரீஃபில் அவர்களுக்கு தாலுகாத் இருந்திருக்கும். அந்த தாலுகாத்தின் மூலமாதான் சஹாபி என்ற அந்த தரஜாவை ஷானை அவர்கள் அடைகின்றார்கள். அந்த சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களும் ஒரே அந்தத்தில் உடையவர்கள். குறிப்பாக சையீதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள், அஸ்ஹாபி கண்ணது, எனது சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னா, எல்லா சஹாபாக்களும் ஒரே அந்தத்தில் உடையவர்கள் என்று பொருள் அல்ல. சஹாபத்தில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அழுமத்தை மகத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகின்றார்கள், எனது சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்று என்று. அவர்கள் எவரை நீங்கள் இத்திபா செய்தாலும் இத்தாத்து செய்தாலும் உங்களுக்கு நஜாகா உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சஹாபாக்களில் அந்தஸ்து தரஜா என்று பார்க்கும் பொழுது, ஹிஜ்ரத்துக்கு முன்பாக ஈமான் கொண்ட சஹாபாக்களும், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவிற்கு மக்கா முகர்ரமாவிலிருந்து மதீனா தய்யிபாவிற்கு வருவதற்கு முன்பாக ஈமான் கொண்ட சஹாபாக்களும், ஹிஜ்ரத் ஆகி ஃபத்ஹு மக்கா ஆன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவிலிருந்து மதீனா தய்யிபாவிற்கு ஹிஜ்ரத் ஆகுவதற்கு முன்பு ஈமான் கொண்டவர்களும் அப்படின்னு சொன்னா, மக்கால உள்ளவங்க மட்டுமல்ல மதீனால உள்ளவங்க சேர்த்துதான். இப்ப உதாரணத்திற்கு பார்ப்போமே ஆனால் நம்முடைய எஜமான் சைதுனா அஸ்ஹாப் ரசூலுல்லாஹ்
தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவில் இருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது அவன் இருக்கிறது மதீனா தான், சஹாபி ரசூலுடைய லிவிங் பிளேஸ் வந்து மதீனா முனவ்வராவா தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவில் இருக்கிறாங்க, மக்கால இருந்து மதீனா ஹிஜ்ரத் இன்னும் ஆகவே இல்லை. அந்த தருணத்திலும் ஹிஜ்ரத்துக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பார்ப்போமேயானால், அது மக்காவில் இருந்தாலும் சரி, மதீனாவில் இருந்தாலும் சரி, அபிசீனியாவில் இருந்தாலும் சரி, ஹிஜ்ரத்துக்கு முன்பாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவில் இருந்து மதீனா முனவ்வராவிற்கு ஹிஜ்ரத் ஆவதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், மதீனா ஷரீஃபிற்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு பத்ரு யுத்தம் உஹ்த் யுத்தம் எல்லாம் நடந்து முடிந்து ஃபத்ஹு மக்கா ஆன பிறகு, மக்கா வெற்றியான பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சமமாக மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றார். சஹாபாக்கள் தான் இருந்த பொழுதும் மக்கா முகர்ரமா வெற்றியான பிறகு, ஃபத்ஹு மக்கா ஆன பிறகு, ஃபத்ஹு மக்கா ஆன பிறகு மக்கா முகர்ரமாவில் உள்ள சஹாபாக்கள் ஃபத்ஹு மக்காவின் பொழுது இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவர், எந்த ஒரு சத்திய புருஷர், எந்த ஒரு நபி, எந்த ஒரு தீர்க்க தரிசி, எந்த ஒரு ரசூலுடைய வாழ்க்கையிலும் வாழ்வியலிலும் நாம் காண முடியாத ஒப்பற்ற அற்புதங்கள் அனைத்தையும் நம் ஆரிய இரட்சகராகிய ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான ஹயாத் தய்யிபாவை நாம் காண முடியும். அதில் ஏராளமான விஷயங்கள் உண்டு. ஒரு விஷயத்தை பார்ப்போமே ஆனால், ஃபத்ஹு மக்கா ஆன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களது பரிசுத்தமான திருக்கரத்தில் அல்லாஹ் பைத்துல்லாவையும் அல்லாஹ்வின் ஆலயத்தையும் மக்கா முகர்ரமாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கட்டுப்பாட்டில் அல்லாஹ் கொடுத்து விட்டான். இன்றைக்கு அவர்கள் சொல்வதுதான் அங்கு சட்டம். இந்த நிலையில் ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, ஒரு வருஷம் அல்ல, இரு வருஷம் அல்ல, மக்காவில் 13 வருஷம், அதுக்கு பிறகு ஒரு 8 வருஷம், ஏறத்தாழ 21-22 வருடங்கள் இடைவிடாது தொல்லை கொடுத்துக் கொண்டு இருந்த, ஒரு நிமிடம் கூட மக்காவாசிகளுக்கு வேற எந்த திங்கிங்கும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம், இதுதான் அவனுடைய முழு திங்கிங்கா இருந்துச்சு. இப்படி உள்ள திங்கிங் உள்ள இந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆகிய ரஹ்மத் கௌனைன் வஸக்கலைன் ஆகாய் தோஜஹான் சர்க்கார் மதீனா முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைவிடால் தமக்கு தொல்லை கொடுத்துக் கொண்ட மக்களை பார்த்து ஃபத்ஹு மக்கா ஆன பொழுது என்ன கேட்கிறாங்க, நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். யார் கேட்கிறார், ஷஹன்ஷாஹி தோஜஹான் நான் எவ்வாறு செயல்பட வேண்டும், நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லணும், நான் இந்த சட்டம் போடணும். சுபஹான் அல்லாஹ். இந்த அற்புதத்தை அருமநாயகர் திருமணி ஆகிய ரவுப் ரஹீம் ஆகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான வாழ்க்கையை தவிர வேறு எவரது வாழ்க்கையில் காணுகிறார். அப்ப மாஷா அல்லாஹ், ஃபத்ஹு மக்கா ஆன பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் வெக்கி தலை குனிந்து ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை நாம இவ்வளவு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஃபத்ஹு மக்காவிற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூல் மீது
முழுமையான அன்பும் காதலும் பாசமும் ஈமானும் யக்கீனும் உறுதியும் நம்பிக்கையும் கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஆக மக்காவிற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் பத்து மக்காவிற்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபத்து தான், எல்லாரும் சஹாபத்து தான், அஸ்ஹாபுக்கள் நஜூம் எல்லாரும் சஹாபாக்கள் தான். இருந்த பொழுதும் அந்த சஹாபி இந்த சஹாபி என்ன சமமாக மாட்டார்கள். ஆனா அதே நேரத்தில் சஹாபி இல்லாத ஒருவரும் சஹாபி இல்ல தாபியன் சஹாபத்தில் கட்டுப்படாத ஒருவரும் ஒரு தாபியன் எந்த அளவுக்கு தாபியன் உயர்ந்த தரஜாவில் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு தாபியன் உயர்ந்த தரஜாவில் இருந்தாலும் கூட ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை பெற முடியும், ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை பெற முடியாது. நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமிய உலகில் சுன்னத்து ஜமாஅத்துடைய மக்களும் சுன்னத்து ஜமாஅத்துடைய நேர்வழி விட்ட மக்களும் சுன்னத்து ஜமாஅத்திற்கு முரண்பட்ட வஹாபியாக்கள் தபலீக்வாதிகள் இதுபோன்று எத்தனை இல்ஹாதுகள் இருக்கின்றதோ அத்தனை முழுகீர்களும் ஏற்றுக்கொண்டு தவறான தாவில கொடுப்பான். அதாவது வஹாபியாக்களும் புகாரி ஷரீஃப் ஏற்றுக்குவான், தமிழ்காரன் புகாரி ஏத்துக்குவான், ஆனா ஹதீசு கொடுக்கக்கூடிய தாவீல் எப்படி இருக்கும் தவறா இருக்கும், ஆனா புகாரி ஏத்துக்குவான். இந்த இமாம் புகாரி அவர்களுடைய ஒரு விஷயம், இமாம் புகாரி அவர்களது பிரபலமான உஸ்தாத் முகர்ரம் சீதனா ஷேக் இப்ராஹிம் நகாயி ரலியல்லாஹு தஆலா, இமாம் புகாரி அவர்களுக்கு ஹதீஸுடைய ஃபன் ஹதீஸுடைய கமாலாத் மிக ஹதீஸுடைய ஃபசாஹத்தும் ஃபலாஹத்தும் இமாம் புகாரிக்கு ஏற்பட்டது ஷேக் இப்ராஹிம் நகாயுடைய தல்கீன் தாலீம் இர்ஷாதுடைய பரக்காத்தை கொண்டு இமாம் புகாரி கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட இமாம் புகாரி சொல்றாங்க, என்னுடைய ஷேக் இப்ராஹிம் நகாயி எல்லா கமாலியத்தும் அவங்களுக்கு இருக்குது குர்ஆன் ஹதீஸ்ல, ஆனால் அவர்கள் சஹாபியா மட்டும் இல்லாமல் போயிட்டார். அவங்க என்ன சஹாபத்தில் ஷாமிலாகாமல் போயிட்டார். ஆனா அதே நேரத்தில் வேறொரு சஹாபி, நான் குடும்பத்துக்காக பேரை மறைச்சுக்கிறேன், அந்த சஹாபி ஒரு விஷயத்தை வியாக்கியானம் செய்யறாங்க, ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை வியாக்கியானம் செய்யறாங்க, சஹாபி அல்லாத இப்ராஹிம் நகாயி ஒரு விஷயத்தை வியாக்கியானம் செய்யறாங்க, எல்லா இமாமியங்களும் சஹாபி அல்லாத இப்ராஹிம் நகாயுடைய வியாக்கியானத்தை ஏத்துக்கிறாங்க, சஹாபி வியாக்கியானத்தை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அதுல தெளிவான சொல்லல, இருந்த பொழுதும் தரஜாவில் அவர்கள் உயர்ந்தவர்கள், இவங்க தாழ்ந்தவர்கள், இவர்கள் உயர்ந்தவங்க தரஜாவில் அவர்கள் உயர்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் தபாரக் வதஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவருடைய பதிலை வழங்கியிருக்கின்றான், அந்தஸ்தை அல்லாஹ். ஆக சஹாபாக்கள் எல்லாரும் சமமாக மாட்டார்கள், ஆனால் இருந்த பொழுதும் சஹாபி அல்லாத ஒருவரோடு ஒப்பிடும் பொழுது சஹாபாக்கள் அந்தஸ்தேன்னா சஹாபி அல்லாத எவரும் மிஞ்ச இயலாது, எவரும் மிஞ்ச இயலாது. எந்த மட்டுக்கு என்றால் ரஹ்மத் அலி ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள், எனது சஹாபி ஒரு ஒரு சிறங்கை அளவுக்கு ஒரு உள்ளங்கை அளவுக்கு என்ன தர்மம் செய்கின்றார் என்றால், சஹாபி அல்லாதவர் உபது மலையளவுக்கு தர்மம் செய்தாலும் கூட எனது சஹாபி செய்யக்கூடிய தர்மத்தை அவரால் மிகைக்க இயலாது என்பதாக அரமனாக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபத்துடைய அந்தஸ்தை நமக்கு உயர்த்தி காட்டுகின்றார். இந்த மாதம் குத்புல் அக்தாப் ஆலய ரசூல் அவுலாத பத்தூர் காதர் அவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ தோஜஹான் நாகூர் பாதுஷா நாயகம் அவர்களது உருஸ் முபாரக்கோடு மற்றொரு முக்கியமான உருஸ் ஷரீப் இந்த மாதம் தாங்கி இருக்கின்றது. எஜமான் பாதுஷா நாயகத்தின் உருஸ் முபாரக் ஜமாத்துல் ஆஹிர் பிற பத்தில மாஷால நிறைவடைந்திருச்சு, ஆனால் இது வரக்கூடிய உருஸ் முபாரக்காகின்றது. எவரை குறித்து அல்லாஹ்வின் ரசூல் அவர்களது லிசானுல் ஹக்கால்
மொத்த மனித சமுதாயத்திலும் அம்பியாக்களுக்கு அடுத்து சிறந்தவர் உயர்ந்தவர் என்று யாரை குறித்து நன்மாராயம் செய்தார்களோ, ஹைருல் பஷர் பாலல் அம்பியா தஸ்தீக் என்று அம்பியாக்களுக்கு அடுத்து மொத்த மனித சமுதாயத்திலும் மிக்க சிறந்தவர் என்று யாரை குறித்து அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பஷாரத் செய்தார்களோ, அந்த செய்தன அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கும் இந்த புனிதமிக்க ஜமாத்துல் ஆஹிர் மாதம் பிறை 22வது நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க சுஹபத்து ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சித்தீக்குல் அக்பர் நாயகத்துக்கு இருந்த நெருக்கத்தையும் அந்த ஆழமான அன்பையும் உறவையும் பற்றி என்ன நாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம். ஆனால் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசுல நுபுவத்து முஹூரகம், அதாவது நுபுவத்து பகிரங்கப்படுத்தப்பட்ட பிறகு நுபுவத்து பகிரங்கமாகும் பொழுது சித்திகுல் அக்பர் நாயகம் ஷாமுக்கு போயிருந்தாங்க, சிரியாவுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் சேதுனா அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமஸ்கர் சித்தி பிசினஸ்க்காக வியாபாரத்துக்காக போயிருந்தாங்க. நாயஸ்கரதாரத்துக்கு நுபுவத்து நபித்துவம் வெளியாகும் பொழுது, வெளிப்படும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி நுபுவத்து நுஹூர் ஆயிடுச்சு, வெளிப்பட்டுருச்சு. இந்த கண்டிஷன்ல மக்கால முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துடைய பேச்சாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் இது மாதிரி முகமது பின் அப்துல்லா தன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த விஷயம் தான் யாரை பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சித்திகுல் அக்பர் நாயகம் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மக்கா முக்கரமாவுக்கு திரும்புறாங்க. மக்காவுக்கு வரும்பொழுது மக்கால உள்ள குரேஷி குஃபார்கள் எல்லாம் சித்திக் நாயகத்தை வந்து சொல்றாங்க. சித்திக் நாயகத்துடைய பேரு அப்துல்லா, சித்திக் நாயகத்துடைய பேர் அப்போ அப்துல்லா. அப்போ சித்திக் நாயகத்துல போய் குரேஷி குஃபார்கள் சொல்றாங்க, ஓ அப்துல்லா, அதாவது உம்முடைய ரொம்ப ஹாஸ் ரஃபீக் ஆகிய க்ளோஸ் ஃப்ரெண்டான முகமது பின் அப்துல்லா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்றாப்புல தெரியுமா, நம்முடைய முன்னோர்கள்னா வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும், நான் அல்லாஹுடைய திருத்தூத ரசூல் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் சொல்லி ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குரேஷி குஃபார்கள் சேர்ந்தார். சித்திக் அக்பர் நாயகத்தை போய் சொல்றாங்க. சித்திக் நாயகம் அவர்கள் இந்த செய்தி எடுத்துக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் மூமினீன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய புனிதமிக்க இல்லத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அரமனாவின் திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ சித்திக் நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமான திரு சன்னிதானத்துக்கு வந்து கேட்கிறாங்க, என்ன விஷயம், தாங்கள் மக்களுக்கெல்லாம் ஏதோ அழைப்பு கொடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன்னு, அது என்ன விஷயம் சொல்லி. ஆம், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு பாத்தியமானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய திருத்தூதராக நான் இருக்கின்றேன். இதை மக்களுக்கு நான் என்ன செய்யற எடுத்துரைக்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அப்படின்னு சொல்லி சரதாரத்திலும் திருவிழமானாங்க. இதை கேட்ட உடனே சித்திகுல் அக்பர் நாயகம் கேட்டாங்க, இதற்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம், ஏதாவது ஒரு சித்திக் நாயகம் அவங்கள வாழ்க்கையில் லைஃப்லயே கேட்ட முதல் தலீல் இதுதான், ஏதாவது இருக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே படிச்சு நெருமான் சிறதாலை சிறந்த திருமணம் ஆனாங்க. ஆம்,
நீர் ஷாமில் கண்ட மனாந்தாம் அதற்கு தலீல் சொன்னாங்க. சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க, நீர் ஷாமில் தமிழ்கள் இருக்கும்போது கண்ட ருயா மனாந்தான் அதுக்கு சாட்சின்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க சித்திக்கிற உடனே யா செய்தி மௌலாயும் சொல்லி ரஹ்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமே ஷரீஃபேனிய கட்டி பிடிச்சிருந்தாங்க. என்ன மனாம் தாண்டாங்க, ஒருமுறை சித்திகனாக இந்த சஃபர்ல மக்காவுக்கு வாரதுக்கு டமஸ்கஸ்ல இருக்கும் பொழுது ஓர் இரவு, அந்த இரவு யோமுல் ஜுமாவுடைய இரவு, அப்போ சித்திகநாயகத்துடைய மனாமுல ஒரு கிறிஸ்துவ சயின்ஸ் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஹாதிராவார் மனாமுல. அப்ப ஹாதிரான அந்த பாதிரியார் சில மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு, அவரோட ஒரு கோபம் இருக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த கோபம் வச்சுக்கிட்டு பாதிரியார் சித்திகநாயகத்தை பத்தி சொல்றாரு, உங்களுடைய ஆடையை நீங்க உயர்த்துங்க, உங்களுடைய வலது தொடையை காட்டுங்கன்னு சொல்லு, உங்களுடைய ஆடையை நீங்க உயர்த்துங்க வலது தொடையை காட்டுங்கன்னு சொல்றாரு மனாமுல. அப்ப சித்திக் நாயகம் வெக்கப்பட்டு ஹயாப்பட்டு அதை மறைக்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. பல முறை சொல்றாரு அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சித்திகனாக மறைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சில பலாத்காரமா போஸ்ட் பண்ணி சித்திக் நாயகத்துடைய ஆடையை உயர்த்தி அவங்களுக்கு முபாரக்கான வலது துறையில இருந்து ஒரு மச்சத்தை காட்டி இவர்தான் சொல்லி அவருடைய கோமுக்கெல்லாம் சொல்லி இவர்தான் காத்தமு நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது இவர்தான் கூட இருப்பார், இவர்தான் ஏதாவது என்னென்ன நடக்க போதும், ஹிஜ்ரத்துக்கு வாரது கார்ல தங்குறது எல்லா விஷயங்களும் ஹிலாபத்து முதல் ஹலீஃபா வாரது இப்படி சித்திகளா என்ற லைஃப்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த கிறிஸ்துவ பாதிரியார் என்ன செய்யறாரு, தன்னோட அழைத்து வந்திருக்கக்கூடிய தன்னுடைய கோமுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு அவர் சொல்றார் மனாம் முடிஞ்சிருச்சு. மக்காவுக்கு சித்திக் அக்பர் வர்றதுக்கு முன்னாடியே மக்காவுக்கு சித்திக் அக்பர் வருவதற்கு முன்பதாகவே குரேஷி குஃபார்கள் மக்காவுக்கு சித்திக்குல் அக்பர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன நபி ரசூல் சொல்லி சொல்றாங்கங்கிற மெசேஜ குரேஷி குஃபார்கள் வாயிலாக அவங்க தெரிவதற்கு முன்னாடியே அல்லாஹ் தபாரக் தஆலா டமஸ்கஸ்ல வச்சு என்ன செஞ்சா இப்படி ஒரு மனாமை நிகழ்த்தி சித்திக் நாயகத்தை கல்புல அல்லாஹ் சித்துக்கை அல்லாஹ் விதைத்து விட்டான். சித்திக் நாயகத்துக்கு என்ன பெரிய ஆச்சரியம் சொன்னா இந்த மனாம் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, அவங்க யாருக்கும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமான திரு சன்னிதானத்தில் தாங்கள் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது ஒரு தலாலத் ஒரு சாட்சி ஒரு ஆதாரம் இருக்குமான்னு கேட்ட உடனேயே எஜமா ரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றும் தாமதம் இல்லாம என்ன சொல்றாங்க, ஆம் நீர் தமஸ்கஸில் கண்ட மனாம்தான் அதற்கு சாட்சியாகவும் சொன்னாங்க. இது சித்திக் நாயக் லைஃபில் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருடைய எல்லா விஷயத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகின்றார்கள் பார்க்கின்றார்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய எல்லா அஹ்வாலாத்துகளையும் எல்லா அக்வாலாத்துகளையும் எல்லா அஃபாலாத்துகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஞானத்தை விட்டு காலியாகி எதுவும் இந்த உலகத்தில் எது வெளியாக வருகின்றது, இந்த உலகத்தில் என்ன எது வெளியாகினாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி மஸ்ஜித் நபவியில் ஒருமுறை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முயல் ஒன்று வேட்டையாடி அந்த முயலை என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நல்ல கறியா சமைச்சு நாயகத்துக்கு அன்பளிப்பா ஹதியாவா கொண்டு வந்து கொடுத்தாங்க.
சிறு அதாவது நீ ஒரு தினத்துக்கு பிறகு ரொம்ப நாள் இல்ல ஒரு வாரத்துக்குள்ளேயே ரெண்டு மூணு நாள் கழிச்சு மற்றொரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு முயலை வேட்டையாடுறாங்க வேட்டையாடு அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அந்த முயலை கொடுத்தாங்க அவங்க அது அறுத்து அது நல்ல அழகா நாயகத்துலா செல்லும் பெருமானாருக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி அதை நல்லா சமைச்சு கொண்டு வந்தாங்க அந்த முயல் அப்ப சரதாலசன் அவர்கள் அந்த முயலை கறிய சாப்பிட்டான் நல்ல கவனிக்கும் முதல்ல முயல் வேட்டையாடப்படுது யாரோ எவரோ இல்ல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய திருமானார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சாஹிபுல் வரா மிக்க பேணுதலுக்கு உரியவர் என்று லக்கம் கொடுத்துக்கிறாங்க இந்த அப்துல்லா இப்னு உமர் வேட்டையாடிய வேட்டையாடி சமைச்சுக்கிட்டு வந்த அந்த கரிய நாயகம் உன்னை இல்ல சஹாபத்துக்கு அதை கூறு பிஸ்மில்லா இல்ல சஹாபாக ஒண்ணு சொன்னாங்க ஆனால் ஓரிரு தினம் கழித்து அனஸ் ரலியல்லாஹு வேட்டையாடி ஒரு முயல அபூ தல்ஹா ரலியல்லாஹு சமைச்சு கொண்டு வரும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க அந்த முயலை அப்துல்லா இப்னு உமர் முயல கறி கொண்டு வரும்போது இந்த சஹாபத்தை எல்லாம் இப்பயும் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சஹாபாக்கள்னா செகண்ட் டைம் இருக்கிறாங்க அப்ப அப்துல்லா இப்னு உமர் அவங்க கல்பு நினைப்பு வந்துச்சு நாம முதல்ல கொண்டு வந்தோமே நிஜமா அதை சாப்பிடலையே நினைச்சாங்க அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க ஓ இப்னு உமரே நீங்க அந்த முயலை வேட்டையாடும் போது அது ஹைலுடைய நிலையில இருந்துச்சு என்ன நீங்க அந்த முயலை வேட்டையாடும் அது எப்படி இருந்துச்சு ஹயில் வரக்கூடியதாக இருந்துச்சு அதனால சாப்பிடல அத சுபஹானல்லாஹ் முயலுக்கு ஹயில் வரும்போது அதை கூட அவர்கள் பார்வையிலிருந்து தப்புறன்னு சொல்லும் போது நம்முடைய எந்த செயல்பாடாவது ரஹ்மத் அலிலாலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்காணிப்பிலும் தப்புமா ஒரு பொழுதும் தப்பாது தன்னை அல்லாஹ்வின் ரசூல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்து உரிமையானால் நமக்கு ஹம்மோ கம்மோ ஒரு பொழுதும் வராது நமக்கு அந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் வராது எந்த நஷ்டமும் வராது இந்த துனியாவும் ஆகலுக்கு நமக்கு சாதத்து தாரையாகிவிடும் எப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் மண்ணோடு மண்ணாகிடவில்லை சரதாரசில என்ன மோய்த்தாகி மண்ணோடு மண்ணாகிடவில்லை சல்லு என் மீது சரதாசரி சொல்லுங்க நீங்க என்ன எனக்கு சொல்லக்கூடிய எல்லா சலவாத்து சலாமும் என்ன செய்யப்படுது நான் எங்க இதுக்கு எங்க சொன்னாலும் என்ன எனக்கு அது வந்து சேருது நான் அதை பார்க்கிறேன் நான் ஜவாபு செய்யறேன் சொல்லுறாங்க நான் அதுக்கு ஜவாபு செய்யறேன் எங்க எந்த மூலம் சொன்னாலும் சரி இந்தியா இருந்து சொல்றியா ஆப்பிரிக்கா சொல்றியா அமெரிக்கா சொல்றியா உலகத்துல என்ன மஷ்ரிகா மக்ரிபா என்ன அதை பத்தி அவர்களுக்கு எந்த விதமான ஹிஜாபும் இல்லை எந்த விதமான தடையும் இல்லை தூரமும் இல்ல ஆயுதத்திலேயோ புதிதத்திலேயோ கஷ்டமும் குழப்பமும் கிடையாது ஏன் முஸ்தபியத்தான அந்த முஸ்தபியத்தான தாழ்வு காத்தேன்னா நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களுக்கும் சதா இருந்து கொண்டே இருக்கும் மலக்குக்கும் சரி ஜிண்டுக்கும் சரி இன்சுக்கும் சரி உலகத்தில என்ன எந்த படைப்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிஸ்பத் ஷரீப் என்ன இல்லாம இருக்கவே செய்யும் இதன் காரணத்தினால்தான் ஒரு முறை என்ன சீரன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சஃபர்ல இருக்கும்போது நாயக திருமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையில அமர்ந்திருக்கிறாங்க சித்தீக் நாயகர் ரசூலுல்லாஹிக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறாங்க ஓடோடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகைக்கு முன்னாடி ஒரு வஸ்து நின்றேன்னா அஸ்ஸலாமு அலைக்கு யா கைருல் பஷர் சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கு யா கைருல் பஷர் சொன்னது யாரு மனிதரா இல்ல உடம்பு
சொன்னது எது? உடும்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் வர்றாங்க, சித்தீக் நாகேன கூட இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அறிவிக்கிறது யாரு? சித்தீக் அக்பர், இமாம் பைஹக்கியுடைய தலாயில் நுபுவத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்யலாம். அப்போ முன்னாடி என்ன, ஒரு உடும்பு ஓடி ஓடி வருது, ஓடி ஓடி வந்து அஸ்ஸலாமு அலைக்யா கைருல் பஷர். அப்ப உடனே சிறதாலை செல்லாம் அதுக்கு ஜவாபு செஞ்ச உடனே சித்தீக் நாகர் பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பக்கமா வர்றாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க. எதை பார்த்து? உடும்ப பார்த்து. எதை பார்த்து கேட்டாங்க? உடும்ப பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பக்கமா வர்றாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லி. அதுக்கு அந்த உடும்பு பதில் சொல்லுச்சு, இது என்ன கஷ்டம், அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீகமான திருவதனத்தில் மணக்கக்கூடிய நறுமணம் என்ன, உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உலகத்தில் என்ன, யாருக்குமே கிடையாது, யாருக்கும் இல்லாத நறுமணம் கமலக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹபீப் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாரது என் அவர்கள் நறுமணத்தின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் சொன்னது. எது ரப்பு உடும்பு சொன்னது. இப்படி இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பில் பாசத்தில் காதலில் இவ்வளவு தூரம் மூழ்கி இருக்கும் போது அஷ்ரஃபுல் கல்காகி இன்சான் எல்லா படைப்பிலும் சிறந்த படைப்பு. லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸன தக்வீம், மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக படைச்சிருக்கிறான். இந்த சிறந்த படைப்பான மனிதன் எப்பொழுது மனித தன்மையில் அவன் பரிபூரணம் பெறுகின்றான், அஷ்ரஃபுல் அம்பியா இவர்கள் ஹபீப் ரப்பல் ஆலமீன் சேதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒப்பற்ற அன்பும் பாசமும் காதலும் கொண்டு அவர்களை தவிர அவரது உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் கரைந்து அவர்களே மக்சூதாக்கி வாழக்கூடிய லட்சியத்தை கொள்ளும் பொழுதுதான் அவன் உலகத்தில் என்ன பரிபூர்ண நிம்மதியை அடைகின்றான். உலகில் மட்டுமல்ல இம்மையிலும் பெறுகின்றான், மறுமையிலும் பெறுகின்றான். ஒரு மனிதன் இந்த நிலையை அடைய வேண்டுமேயானால், ஒரு மனிதன் அவனது உள்ள கிழங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய ஆசைகளையும் களைய வேண்டுமேயானால், மன இருள் அகல வேண்டுமேயானால், அவனது உள்ளத்தில் அல்லாஹ்வின் அளவில அருள் பெறும் ஜோதியாகிய அருமநாயக திருமேனி அஹ்மது முஸ்தபா மஹமூது முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜித வஅல்லம் நாயக திருமேனி அவர்களது அன்பும் பாசமும் காதலும் மஹப்பத்தும் இஷ்கும் குடிகொள்ள வேண்டுமே ஆனால் அந்த மனிதனுக்கு மிக மிக அவசியமாக இருந்தது சுஹபத்துல் அவுலியாயி. சுஹபத்துல் அவுலியாயி அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் சுஹபத்து அவனுக்கு அவசியமாக இருந்தது. வலிமார்களுடைய சுஹபத்து இல்லாமல், அவுலியாக்களுடைய சுஹபத்து இல்லாமல், அவுலியாக்களுடைய சுஹபத்து சகவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் அவனது உள்ளத்தில் என்ன இஷ்கே முஹம்மதி என்னும் அழியாத அருட்பெரும் அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ்விடம் இருந்து பெற இயலாது. நம்முடைய கல்வில் இஷ்கே முஹம்மதி வேண்டுமையானால், நம்முடைய கல்வில் இஷ்கே முஹம்மதி வர வேண்டுமையானால், அவுலியாக்களுடைய சுஹபத் என்பது, அவுலியாக்களுடைய சகவாசம் என்பது நமக்கு மிக மிக அவசியமாகும். நாம் இந்த மாதத்தில் நினைவு கூறக்கூடிய நாயகராகிய குத்துபுல் வஜூத் ரவுசுல் இஸ்லாம் இஸ்முல் ஆலம் சீதனா ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் மீரான் மைதீன் சீத் அப்துல் காதிர் காதிர் அவுலியாய் ஜெஜ சவாய் ரத்தபக்ஷ் பாதுஷா சாஹிப் நாயகம் ஆண்டகை அவர்கள் தம்முடைய ஹயாத்து தையபாவில் இதற்கான அழகிய முன்மாதிரியை நமக்கு வழங்குகின்றார்கள். இஜமான் பாஷா நாயகம் இஜமான் நாகூர் ஆண்டவர்கள் சீதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
25வது தலைமுறை பேரராவார்கள். நாயகத்துடைய 25வது தலைமுறை பேரப்புள்ள ஆலம் முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டகி அவர்களுடைய 11வது தலைமுறை பேரப்புள்ள கௌசலாலத்துடைய பரிசுத்தமான பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் காதலருடைய வெந்தசவாய் வெந்தபக்ஷி பாபுஷானாய். இப்படி எல்லா சிறப்பினையும் பெற்ற எஜமான் ஆண்டகி அவர்கள் எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் வழங்கப்பட்ட பாதுஷா நாயகம் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரியாக அவர்களை நேசித்து அவர்களை கொண்டாடக்கூடிய அவர்களுடைய உற்ற நேசர்கள் அவர்களுக்கு உகந்த அடியார்களாகிய நமக்கு அழகிய முன்மாதிரியாக எஜமான் என்ன செய்யறாங்க, இந்த இஷ்கே முஹம்மதி என்னும் அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒப்பற்ற அன்பு பாசம் காதலை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையை நமக்கு பாதுஷா நாயகம் காட்டும் பொழுது நமக்கு காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க எஜமான் அவர்கள்? பாதுஷா நாயகத்துடைய திருமணம் நாகூர் ஆண்டவர்கள் அவர்களால் எழுதப்பட்ட கிரந்தம் மன் லக்கன் பேர், அதுக்கு பேர் மன் லக்கன். பார்சி மொழியில இந்த கிதாபை எஜமான் பாதுஷா நாயகம் எழுதியிருக்கிறார். எழுதுற எஜமான் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் ஒது இல்லாமல் ஒதுவோ தயம்மமோ ஒது செய்யணும், ஒது செய்ய முடியல தயம்மம் செய்யணும், ஒதுவும் இல்லை தயம்மமும் இல்லை, இது ரெண்டும் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி சலாத்துக்குள்ள தாக்கிலாக முடியாதோ, இப்படி தொழுகைக்குள்ள அவன் தாக்கிலாக முடியாதோ, அதுபோல இஷ்கே முஹம்மதி இல்லாமல் ஈமானுக்குள்ள அவன் தாக்கிலாக முடியாது. என்ன சொல்றாங்க, ஒதுவில்லாமல் ஒதுவோ அல்லது தயம்மமோ ரெண்டில் ஏதாகிலும் ஒன்று இல்லாமல் சலாத்துக்குள் தாக்கிலாக எவ்வாறு முடியாதோ அதுபோல இஷ்கே முஹம்மதி இல்லாமல் ஹபீப ரப்பல் ஆலமீன் ஆகிய முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பாசம் காதல் இல்லாமல் ஈமானுக்குள்ள தாக்கிலாக தாக்கிலாக முடியாது. அவ்வாறு என்றால் துன்யாவில் ஆகரத்தில் யாருக்கு ஈடேற்றம்? லஹமுல் புஷ்ரா, துன்யாவில் ஆகரத்திலையும் யாருக்கு ஈடேற்றம், யாருக்கு பஷாரத்? ஈமானில் காமிலானவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் சொல்றது. உலகத்தில் என்ன, ஒரு மனிதன் எல்லா துறையிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறார், ஆனா அவர் என்ன என்னவா இல்லை, ஒரு ஈமான்தாரியாக இல்லை, ஒரு ஈமான்தாரியாக இல்லை, தான தர்மத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேதக்கோமா இருக்கிறார், தான தர்மத்தில் ரொம்ப தாராளமான மனசோடு இருக்கிறார். அது மாதிரி என்ன, இறக்க குணத்தில் ரொம்ப சிறந்தவர், வீரத்தில் ரொம்ப சிறந்தவர். இப்படி எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லா துறையிலையும் அவர் ஏ கிளாஸ் இருக்கிறார், ஆனா என்ன இல்லாத ஈமான் மட்டும் இல்லை, கல்புல ஈமான் இல்ல, அவர் ஈமான் தாரியாக இல்ல, அவருக்கு உள்ள எந்த விதமான அந்த செயலும் என்ன, அவருக்கு மரணத்துக்கு பிறகு என்ன செய்யாது, பயன் தர மாட்டாது, பயன் தர மாட்டாது. அஃதல் யார் சூழ்வா நாயகமே, அமல்களையே சிறந்த அமல் எந்த அமல் எஜமானேன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரஹமத்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திருவுளமானாங்க, அன் துஃமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல். ஒரு மனிதன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவானே ஆனால், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுவானே ஆனால், அல்லாஹ்வை கொண்டு இஹ்லாஸாக ஒரு அடியான் ஈமான் கொள்வானே ஆனால், அந்த சனமே என்னாகும்,
அவனுடைய கல்வியில் அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய ரூஹுல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்தை இஷ்கை அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏ அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்ன, ரெண்டும் வெவ்வேறானது அல்ல, ரெண்டும் ஒன்றாகும். ரெண்டும் என்ன, ஒண்ணுதான், வேற வேற இல்லை. அல்லாஹுவை ஈமான் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கிறது, ரெண்டு என்ன, வேற வேற இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு என்ன, ஒண்ணுதான். ஒரு மனிதன் என்ன அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய விஷயம் இது, அதனால என்ன, இதுதான் ரொம்ப கூடுதல் அந்தஸ்து உள்ளது, இது ரசூலுல்லாஹி விஷயம், இது அடுத்த அந்த சொல்லுவானே, ஆனால் என்ன ஈமான் வந்து அவுட் ஆகிடும். என்னங்க ஒரு விஷயத்தை, இது அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட், அதனால என்ன, இது ரொம்ப ஆலா மர்த்தபா, இது ரசூலுல்லாஹி விஷயம், இது என்ன அடுத்ததுன்னு சொல்லி அதை கீழாக்குவானே, ஆனால் என்ன ஆகும், அவனுடைய ஈமான் அவுட் ஆகிடும். ஈமான் கலப்புல இருந்து ஹாரிஜ் ஆகிடும். ஈமான் என்ன ஆயிரும், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதும் அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன இக்ராம் செய்வதும் மஹப்பத் வைக்கிறது என்ன, வெவ்வேறானது அல்ல, ரெண்டும் ஒன்றாக இருக்கும். ரெண்டும் என்ன, ஒன்றாக இருக்கும். சீதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான சுன்னத் இது, ஒரு மஸ்ஜிதுக்கு போன முதல்ல தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது சுன்னத். இந்த சுன்னத்து ஷரீஃப் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும். மஸ்ஜித் நபவிக்குன்னா சஹாபாக்கள் வரும்பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது வழக்கம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செய்தனா அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு செய்தனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் முபாரக் ஆன பிறகு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு ஒரே நாளையில எத்தனை நூறு முறை வந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபூர் ஷரீஃபுக்கு போவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கதம் முபாரக் உள்ளது போய் முத்தம் விடுவாங்க, தக்பீர் செய்வாங்க. என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌதா ஷரீஃபுக்கு போவாங்க, ரசூலுல்லாஹி கபூர் ஷரீஃப் என்ன செய்வாங்க, நாய கபர முத்தம் விடுவாங்க, கதம் முபாரக் முத்தம் விடுவாங்க. முத்தம் விட்டு அடுத்து என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃபுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹிய மிம்பருக்கு வருவாங்க. மிம்பருக்கு வந்து அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு அவர்கள் புனிதமான திரு பாதத்தை வச்சாங்களோ அங்க முத்தமிடுவாங்க, அங்க முத்தமிடுவாங்க, ஸல்லல்லாஹு உட்கார்ந்த இடத்தை முத்தமிடுவாங்க, ரசூலுல்லாஹிய கதமேன் ஷரீஃபின் வச்ச இடத்தை முத்தமிடுவாங்க, நாயக ஸல்லல்லாஹு உட்கார்ந்த இடத்தை முத்தமிடுவாங்க. இதையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து என்ன செய்வாங்க, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவார்கள். யாரு, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்படி நான் சொல்லல, ஹனஃபி மதஹபுடைய சட்டமா நிபுணராகிய அல்லாமா காலி ஐயாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது ஷிஃபா ஷரீஃபில் குறிப்பிடுகின்றார்கள். யார் இது, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. சாதாரண சஹாபி அல்ல, மிகப்பெரிய சன்மார்க்க மேத, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹுடைய புள்ள, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக்க பேணுதலுக்கு உரியவர் என்று துணை பெயர் வழங்கப்பட்ட சஹாபி. என்ன செய்யறாங்க, முதல்ல முதல்ல மஸ்ஜித் கோன்ட்ட முதல்ல என்ன செய்யணும், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவணும், முதல்ல தொழுக, அதுக்கு பிறகுதான் மற்றது. சிலர் பேச்சுல அதாவது ரொம்ப அவர் இஸ்லாத்துல ஈடுபடா இருக்கிறத காட்டுறாரு, சொல்லுவாரு முதல்ல தொழுதுறணும் அப்புறம் தான் மற்றது. தொழுகை இந்தியன்ற பில்லர், அது எந்த அப்செக்ஷன் யாருக்கும் இல்லை. இருந்த போது என்ன, அந்த தொழுகை அந்த இடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும். ஆனால்
கல்புல என்ன இருக்கணும், தாலிம முஸ்தபா இருக்க வேண்டும். தாலிம முஸ்தபா இருக்க வேண்டும். முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அஹ்லாக் குணாதிசயம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்த தொழுகைன்னா தொழுகை அல்ல, ஈமானே அவுட் ஆயிடும். ஈமான் என்ன ஆயிடும், அவுட் ஆயிடும். அப்படின்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துதல், ரசூலுல்லாஹி மஹப்பத்து செய்யறது, ரசூலுல்லாஹி கொண்டாடுறது வேறு, ஈமான் வேறு அல்ல. ஈமான் வேறு அல்ல. அல்லாஹுவை கொண்டு நாம் ஈமான் கொண்டோமே ஆனால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை கொண்டு ஆமந்து பில்லாஹி நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் சொல்லி நாம் இஹ்லாஸாக சொல்லிவிடுவோமே ஆனால், அந்த சரமே அல்லாஹ் தபாரக் வத்தஆலா நம்முடைய கல்வில எந்த நிலை ஏற்படுத்துறாங்க, நாம ஈமான் கொண்டோம், நாம ஈமான் கொண்டுட்டோம், நமக்கு இப்ப யாரு வழியா இருக்கிறா, அல்லாஹ் வழியாயிட்டான். அல்லாஹ் வழியுள்ளதீன் ஆமனும், அல்லாஹ் வழியுள்ளதீன் ஆமனும். ஈமான் கொண்டவருக்கு அல்லாஹ் என்ன இருக்கிறான், வழியாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய வழியில் தன்னுடைய பொறுப்பில் கட்டுப்பட்ட தனது ஹாஸ் பண்டாவிற்கு தன்னுடைய அடியாளுக்கு அல்லாஹ் கல்வல் தகையோ ஏற்படுத்துறான். எப்படி ஏற்படுத்துறான், அவனது கல்வில் உள்ள எல்லா விதமான முழுமத்தையும் அல்லாஹ் அகற்றி அவனது ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தின் நூரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வில் என்ன செய்யறான், அல்லாஹ் பிரகாசிக்க செய்கின்றான். அல்லாஹ் பிரகாசிக்க அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, யாருடைய கல்பை யாருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்திற்காக விசாலப்படுத்துகின்றானோ அவனை அவன் அந்த அடியானுடைய நிலையை அல்லாஹ் என்ன என்ன சொல்றான், தன்னுடைய ரப்புடைய நூறில் அவன் இருக்கிறான். தன் ரப்புடைய நூறில் அவன் இருக்கிறான். நூறுல அல்லாஹ் அவன் வசிக்கிறான். எந்த நூறுல வசிக்கிறான், அல்லாஹுடைய நூறுல அவன் வசிக்கிறான். எந்த நூறுல, அல்லாஹுடைய நூறுல. அந்த நூறு யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீதனா அவர்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை இஹ்லாஸாக ஈமான் கொள்ளக்கூடிய, ஆமந்து பில்லாஹி நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன், ஆமந்து பில்லாஹி நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்வோமே ஆனால், நாம் ஈமான் கொள்வோமே ஆனால், அல்லாஹ் தபாரக் வதஆலா ரொம்ப நமக்கு என்ன அத்தாவா அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான், என்ன அருள் புரிய அல்லாஹ் நமக்கு வழங்குறான், நம்முடைய கல்வியில் உள்ள முழுமத்தை அநியாயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் போ, நம்ம விட்டு அல்லாஹ் நீக்கிறான். நம்முடைய கல்வியில் உள்ள ஷிர்க் குஃப்ர் நிஃபாக் இப்படி உள்ள எல்லா விதமான அநியாயங்களையும் அல்லாஹ் நம்முடைய கல்வி விட்டு என்ன செய்யறான், ஹாரிஜ் ஆக்குறான். காலந்தாக்கி வச்சு நம்முடைய கல்வியில் அல்லாஹ் தபாரக் வத்தஆலா விலை மதிக்க முடியாத ஈடு இணையற்ற அவனது ஏக பெரும் செல்வமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்துடைய பிரகாசத்தை நூரை அல்லாஹ் தபாரக் வத்தஆலா நம்முடைய கல்வியில் என்ன செய்யறான், அல்லாஹ் நாசிலாக்குகின்றான், அல்லாஹ் அருள் புரிகின்றான். அல்லாஹ் வலியுள்ளது அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் வழியாக இருக்கிறான். என்ன செய்யறார்கள், அவர்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்துக்கு அப்பாற்பட்ட சரதாரத்து மஹப்பத்துக்கு எதிரான எல்லா மஹப்பத்தும் என்ன, இருளாகும். எல்லா என்ன, இருளாகும். இந்த எல்லா விதமான இருளையும் போக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழியாத பேரின்பத்தை தன் அடியானுக்கு அருள் புரிந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஒளியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வராங்க. அல்லாஹ் வலியுள்ளது நாமனோ யுஹ்ருஜுஹும் மின் அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் வலியாக இருக்கின்றான். என்ன செய்யலாம், வலியாக இருந்தா அல்லாஹ், அதாவது ஒரு மகளுக்கு வழியா இருந்தா தகப்ப என்ன செய்வாரு, வழியா இருந்து நிக்கா செஞ்சு வைப்பாரு. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு வழியா என்ன செய்வாரு, நிக்கா செஞ்சு வைப்பாரு.
அல்லாஹ் அடியானுக்கு வழியாழ்ந்து என்ன செய்யற? இருளில் இருந்த அல்லாஹ் ஒளியில் பக்கம் கொண்டு விட்டார். அல்லாஹ் இருளில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறா? இருள் அதாவது அல்லாஹ் கொண்டு விட்டுவாரா? மஹப்பத்தை முஸ்தபாவை கொண்டு, இஷ்கே முகமதியை கொண்டு, ஈமான் தாரியுடைய கல்வி அல்லாஹ் பிரகாசமாக்குகின்றான், அல்லாஹ் ஜொலிக்கம் செய்கின்றான். அல்லாஹ் இஷ்கே முகமதியை, மஹப்பத்தை முஸ்தபாவை, சித்தீக் அக்பருடைய பரக்கத்தை கொண்டும், குத்புல் அஃதாப் காதலருடைய கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகத்துடைய சுருமத்தை கொண்டும், நம்முடைய கல்விலும் காமிலாக முகம்மலாக அல்லாஹ் தபாரக்குத்தாலா அவனது தௌஃபீக்கை கொண்டு நாசிலாக்கி நம்முடைய துன்யாவையும் ஆஹரத்தையும் அல்லாஹ் தபாரக்குத்தாலா சஆதத்து தாரைனாக்கி ஆஷிக்கு ரசூலாக வாணிப்பிய ரசூலாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீன் என்றும் நமக்கு ரப்புல் ஆலமீன் நல்லுதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். وما علينا إلا البلاغ. السلام عليكم ورحمة الله.